ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒரு முறை சாயங்கால வேளையில் பெருசா பட்டாசெல்லாம் வெடிக்கிற சத்தம் கேட்டது. பெரியவா உடனே, என்ன பட்டாசு சத்தம் எல்லாம் பலமா கேட்கிறது, எங்கே பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறா, எந்த கோவில்ல இப்படி ஊர்வலம் கிளம்புறது என்று எங்களிடம் விசாரித்தார். காஞ்சி காமாட்சி அம்மன் திருவீதி உலா முடிந்து திரும்பி வந்து கொண்டிருக்கா, அதைத்தான் பட்டாசு வெடிச்சு கொண்டாடி சம்பிரதாயமா நடந்துட்டிருக்கா என்று நாங்கள் விசாரித்து தெரிந்து கொண்ட செய்தியை பெரியவா கிட்டே சொன்னோம். அதை கேட்டதும் பெரியவாளுக்கு இருப்பே கொள்ளலே. அம்பாள் காமாட்சியை எப்படியாவது தரிசனம் பண்ணணும் என்கின்ற ஆசை அவருக்கு வந்துவிட்டது. பெரியவா நடந்து காஞ்சிபுரம் போய் சேர்வதற்குள்ளே திருவீதியுலா முடிந்த அம்பாள் திரும்பியிருப்பாள். இதை பெரியவாளிடம் தெரிவித்தோம். ஆனால் நாம இனிமே நடந்து போய் பிரயோஜனம் இல்லையே பெரியவா என்று நாங்கள் சொன்னது அவருக்கு கேட்க கஷ்டமாக இருந்தது. அன்னைக்கு எப்படியாவது அம்பாள் காமாட்சியை தரிசனம் பண்ணி விடுவது என்று தீர்மானமாக இருந்த பெரியவா காஞ்சிபுரம் போய் சேர்வதற்குள் ஊர்வலம் முடிந்துவிடும் என்பதை அவர் பொருட்படுத்தவே இல்லை. ரொம்பவும் பிடிவாதமாக இருந்தார். மடத்து சிஷ்யர்கள் எத்தனை சொல்லியும் அவர் கேட்கிற மாதிரி இல்லை, போய்தான் தீர்வது என்று நிச்சயம் பண்ணிவிட்ட மாதிரி இருந்தது. பெரியவா வெளியிலே வந்து நின்ன உடனே கிளம்பிடலே, விநாயகர் சன்னதிக்கு போனார். அவர் பிள்ளையாரிடம் காதருகில் போய் என்னமோ ரகசியம் பேசுகின்ற மாதிரி இருந்தது. புறப்படுறதுக்கு முன்னாலே கணேசரிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறாராக்கும் என்று நினைத்தோம். விநாயகரிடம் அனுமதி வாங்கியவர் மலமலை என காஞ்சியை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டார். சிப்பந்திகள் சிலர் அவர் கூடவே தொடர்ந்து ஓடினார்கள். பெரியவா நடையே ஓட்டம் மாதிரி தான் இருக்கும். அந்த வேகத்துக்கு சாதாரணமாக யாராலும் ஈடு கொடுக்க முடியாது. காஞ்சியை அடைந்தபோது எல்லோருக்கும் ஆச்சரியம். அம்பாள் காமாட்சி இடத்தை விட்டு அசையாமல், உண்மையை சொல்லப்போனால் ஒரு அங்குலம் கூட நகராமல் அப்படியே அங்கேயே இருந்தாள். பெரியவா வந்து தரிசனம் பண்ணும் வரை அம்பாள் காத்து கொண்டிருந்த மாதிரி இருந்தது. மடத்து சிஷ்யர்களுக்கு ஆச்சரியம் தாங்களே, எதனாலே அம்பாள் ஊர்வலம் நகராம அப்படியே நின்றுவிட்டது என்று விசாரித்தார்கள். கோவிலில் பூஜை செய்கின்றவர் உடனே முன்னால் வந்து வெடிகள் வெடிச்ச முடிஞ்சதும் ஊர்வலத்துக்கு தலைமை தாங்குற மாதிரி நின்ற யானை என்ன பண்ணியும் அந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட அசையலே. அதை அதட்டி மிரட்டி விரட்ட பார்த்தால் கோபத்தை காண்பித்தது. எதுவும் இசகு பிசகாக நடந்துவிடக்கூடாதேன்னு சும்மா இருந்துட்டோம். ஆனால் ஊர்வலம் நகராம அப்படியே இருக்கிற போது யானையும் சாதுவா சும்மா இருந்தது தான் எங்களுக்கு ஆச்சரியம். இது என்னடா இந்த யானை இப்படி வினோதமாக நடக்கிறதே என்று ஒரேடியாக குழம்பி போயிருந்தோம் என்று சொன்னார். ஆனால் பெரியவா வந்து காமாட்சி அம்பாளை தரிசனம் பண்ணி முடித்ததும் அவருக்கு சொல்ல முடியாத திருப்தி சந்தோஷமாயிருந்தார். யானைக்கிட்டே போய் செல்லம்மா அதை தட்டி கொடுத்தார். உடனே யானை ஏதோ அவரோட உத்தரவுக்கு காத்திருந்த மாதிரி மேலே நடக்கத் தொடங்கியது. தேனம்பாக்கத்தில் புறப்படும் போது விநாயகர் காதில் பெரியவா ஏதோ சொன்னாரே, அதன் அர்த்தம் இப்போதுதான் புரிந்தது. அன்னைக்கு பெரியவா அடைஞ்ச சந்தோஷத்தை விட எங்களுக்கு கிடைத்த திருப்தியும் பாக்கியமும் இருக்கே, அது என்னைக்கும் மறக்க முடியாது. காஞ்சி காமக்கோடி மகா பெரியவா திருவடிகளை சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய ச